உலகெங்கும் உள்ள சினிய சினியர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க சினிமா பேசலாம். இதில் ஹீரோவுடைய தோற்றம், ஒரு ஹீரோவுடைய கெட்டப், வித்தியாசமான கெட்டப்பில் ஒரு படத்தை படம் முழுக்க நடிக்கிறார் ஹீரோ அப்படின்னா, அது வந்து அந்த படத்தின் தோல்விக்கு காரணமாக அமையுமா அப்படின்னா அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதான் ஆச்சரியமான விஷயம். தியாகராஜன், ஏ ஜெகநாதன் தேவசில் அவர் நடித்த படம் கொம்பேரி முக்கன். அவர் வந்து அந்த குடிமை வச்சுட்டு ஒரு கெட்டப் நடிச்சிருப்பார், அந்த கெட்டப்பில் படம் முழுக்க வருவார். அது வந்து ரசிகர்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக அமைஞ்சிச்சு. நிறைய பெண்கள் அந்த உச்ச பெண்களை பார்க்க சைக்கலை அப்படின்னு தேட்டில் கமெண்ட் அடிக்கிறது அந்த காலகட்டத்தில் கேட்க முடிஞ்சுது. அதுவே அந்த படத்துக்கு தோல்வி காரணமாக அமைந்தது. சித்ரா பௌர்ணமி, பி மாதம் நேரத்தில் சிவாஜி சார் நடித்த படம். அந்த படத்தை சிவாஜி சார் தலையில் கட்டுப்பட்டு ஒரு ரெட் இண்டியன் மாதிரி கெட்டப்பில் இருப்பார். பிக்கு அது மாதிரி தீவிர கட்டு கட்டியிருப்பார். படம்னுக்கு அந்த கெட்டப்பிலே வருவார். அது ரசிகர்கள் ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருக்கும். நிறைய படமாக ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு இருப்பாங்க, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஹீரோ வந்து திருத்தி அழகாக மாறிடுவாங்க. ஆனால் படம்னுக்கு அப்படியே இருப்பார். இது வந்து இன்னமும் ஒரு சில பிடிக்காத வழியே போய் அந்த படமும் தோல்வி படமாக அமைஞ்சிது. அதேமாதிரி கணம் கோட்டார் அவர்களே, மணிமன்ற நேரத்தில் 88 வழியான படம், 87 ஆண்டு சின்ன தம்பி பெரிய தம்பி, ஜல்லிக்கட்டு, அது இரண்டு படங்கள் மணிமன் இயக்கத்தில் சத்யராஜ் வெற்றி படமாக அமைஞ்சது. அதான் மணிமன்னன் சொன்னோன்னா கண்ணை மூடி ஒத்துக்கிட்டா சத்யராஜ். ஆனால் அந்த எடுத்த வரையும் போட்டு பார்க்கும்போது சோடாப்பட்டி கண்ணாடி, சைடில் சிவப்பட்ட தலை, முக்கா ஃபேண்டு அப்படின்னு ரொம்ப ஒரு சுமாரம் கட்டப்பட சத்யராஜ். அவர் மணிமண்ட தலைவா இந்த கெட்டப் கவுத்துற மூட தெரியுதே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் மணிவண்ணன் வந்து அப்படின்னா இல்லை, கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் அந்த படமும் தோல்வி படமாக அமைந்தது. ஆனால் அந்த மூணு படத்துலையுமே டைரக்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இடையில ஒரு பாடல் காட்சியில் அதாவது கொம்பேரி முக்கனில் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் அப்படிங்கிற பாட்டு, அதுமாதிரி சித்ரா பௌர்ணமியில் சிவாசன் ஜெயலலிதாவும் பாடுற பாட்டு, அதே மாதிரி கணம் கோட்டாரில் காதல் கவிதை பாட அப்படின்னு அம்பிகாவும் சத்யராஜ் பாடுற பாட்டு, இந்த மூணு பாடல் காட்சியிலுமே கனவு காட்சியாக படத்தை காட்டுவாங்க. அதில் வழக்கமான தோட்டத்தில் அவங்க வருவாங்க. அதுதான் ரசிகர்களை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு அந்த கட்டத்தில் வந்தாங்க. ஆனாலும் அந்த படங்கள் தோல்வியடைந்தது. இதுக்கப்புறம் கமல் சார் நடிப்பில் 88 வெளியான சத்யா, இது சுரேஷ் கண்ணா இயக்கியிருந்தார், கமல் சாரை தயாரித்திருந்தார். அந்த படத்தில் கமல் சார் கட்டம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதான் முடி மொட்டை அடித்து கொஞ்சம் முடி வளர்ந்த மாதிரி இருப்பார். தாடி மீசை இப்படி இருப்பாங்க. கமலா இது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் கமல் சார்னா அழகு, பெண்களின் கணவன் நாயகன், காதல் இளவரசன் அப்படிலாம் நடிச்சிட்டு இருந்தார். நாயகனுக்கு பிறகு ஒவ்வொரு படத்துக்கும் கெட்டப் போடலாம் அப்படி முடிவு பண்ணி முதல்ல எடுத்த படம் தான் இந்த படம். இந்த கெட்டப் வந்து ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்துச்சு. அந்த படத்துக்கு கதை அம்சம் சிறப்பான ஒரு கதை அம்சம், ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அந்த கட்சியிலே போட்டி போகிற இன்னொருத்தர் என்னென்ன வேலை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற அந்த அரசியலை நுணுக்கமாக அணுகியிருப்பார். அதுக்கு எப்படி அப்பா இளைஞமே மாட்டிக்கிறான் அப்படின்னு. ஆனால் அந்த கதையை ரசிக்க முடியாத அளவுக்கு கமல் சார் கெட்டப்னால அந்த படம் எதிர்பார்த்து வெற்றி பெறவில்லை. இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஒரு சீன் எதிரையுமே கமல் சார் பழைய கமலா ஒரு காட்சியோடு வரமாட்டார். அது மாதிரி எடுத்திருந்தாங்க. கெட்டப் என்ன காரணம், இந்த கெட்டப் ஏன் படம் தோல்வி காரணமாக இருக்குது அப்படின்னா, அந்த கெட்டப் ஏற்றுக்க முடியாமல் என்ன எப்படி இருக்கார், என்ன எப்படி இருக்கான் அதையே ரசிகர் பார்த்துட்டு இருக்கும்போது அதை தாண்டி அவன் கதையை என்ன அப்படின்னு கவனிக்கவே மாட்டாங்க. அதில் அவன் கவனம் போகவே போகாது. இந்த கெட்டப்படி நின்றுட்டாங்க இந்த நான்கு படங்கள். அதன் காரணமாக இந்த படங்கள் பெரிய வெற்றி பெறவில்லை. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.